அந்தமான் சிறைச்சாலை. நமது இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களின் மரணத்திற்கு சாட்சியாக காணப்படும் இது அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் 1906 கட்டப்பட்டது. கொடூரமான பல மரணங்கள் நிகழ்த்தப்பட்ட இந்த கட்டுமானம் 1896 ஆரம்பிக்கப்பட்டு 1906 முடிக்கப்பட்டது. 3 அடுக்குகளாக அமைந்திருக்கும் இந்த சிறைச்சாலையில் 698 சிறைகள் இருந்தன. இந்த ஒவ்வொரு சிறையின் அளவும் 4.5 மீட்டர் நீளமும் 2.7 மீட்டர் அகலமும் கொண்டதாக இருக்கிறது. ஒருவர் படுப்பதற்கான வசதிகள் கூட இல்லாத இந்த சிறையைத்தான் செல்லுலார் என்று அழைக்கிறார்கள். செல்லுலார் ஜெயில் என்ற வார்த்தை இப்படித்தான் வந்தது. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை என்றால் மீதி 12 மணி நேரம் தான் தனிமை சிறை. கல் உடைப்பது, தேங்காயிலிருந்து நார் உரிப்பது, கயிறு திரிப்பது, செக்கிழுத்து கொப்பரையிலிருந்து எண்ணெய் எடுப்பது, இந்த வேலைகளை செய்ய சிறிது தாமதமானாலும் பலமான தண்டனைகள் என்று பல கொடுமைகள் நிறைந்ததாகவே இருந்திருக்கிறது இந்த சிறைச்சாலை. இது போன்ற கொடுமைகளால் பல கைதிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள். சரியாக வேக வைக்காத உணவுகள், ஒரு நாளைக்கு ஒரு குவளை தண்ணீர் என பல கட்டுப்பாடுகள் இருந்திருக்கின்றன. தொடக்க காலங்களில் ஆயுள் தண்டனை பெற்ற கைதிகள் மட்டுமே இங்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். சுதந்திர போராட்டம் தீவிரமடைந்த பிறகுதான் இங்கே கொண்டு வரப்பட்ட கைதிகளின் எண்ணிக்கை அதிகமானது. சிறையில் நடந்த கொடுமைகளை பல கைதிகள் எதிர்த்தார்கள். உயிரை துச்சமாக மதித்த பல சுதந்திர போராட்ட வீரர்கள் தூக்கிலிடப்பட்டார்கள். எந்த நிலையிலும் தப்பிக்கவே முடியாத 4 புறமும் கடல் சூழ்ந்த இந்த சிறையில் அடிபட்டும் தாக்கப்பட்டும் பல பேர் கொடூரமான முறையில் இறந்து போனார்கள். இறந்தவர்களின் எண்ணிக்கை 1920களில் தான் அதிகமாக ஆரம்பித்தது. அங்கே இருக்கும் கைதிகள் உடல்நலம் பாதிக்கப்பட்டாலும் தினமும் செக்கிழுத்தாக வேண்டும். காய்ச்சல் வந்தால் கூட விடமாட்டார்கள். 102 டிகிரிக்கு குறைந்தால் அதனை காய்ச்சலாக எடுத்துக்கொள்ள மாட்டார்களாம் அங்கே இருந்த சிறை அதிகாரிகள். 1896 இந்த சிறைச்சாலை ஆரம்பிக்கும் முன்னரே 1857 நடைபெற்ற முதல் சுதந்திர போராட்டத்திலிருந்தே இங்கு இந்தியர்களை நாடு கடத்தும் வழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்படி கடத்தப்பட்டவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு பீரங்கிகள் முன்னால் கட்டப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பானால் ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த பகுதியின் சிறைச்சாலைகள் பல இடிக்கப்பட்டன. இந்திய விடுதலைக்கு பின்னர் மீதி இருந்த சிறைப்பகுதிகள் மீண்டும் இடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் பழைய சுதந்திர போராட்ட வீரர்களின் நிர்பந்தத்தால் மேலும் இடிக்கப்படாமல் நினைவு சின்னங்களாக விட்டு வைக்கப்பட்டுள்ளது. 2004 ஏற்பட்ட சுனாமி தாக்குதலில் இந்த சிறைகள் மீண்டும் பாதிப்புக்குள்ளானது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.